நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இவர்களுக்கு அளிக்கப்படும் இடஒதுக்கீட்டை மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க இம்மசோதா வகை செய்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையில் நிறைவேறிய இம்மசோதா நேற்று மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது அதே நேரத்தில் ஆங்கிலோ இந்திய பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த நியமன உறுப்பினர் என்ற முறைக்கு கால நீட்டிப்பு வழங்கப்படவில்லை இதற்கு பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நியமன உறுப்பினர்களாக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் நியமிக்கும் நடைமுறை முழுமையாக கைவிடப்படவில்லை என்று கூறினார் இந்த விஷயத்தில் மீண்டும் பரிசீலித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கோரினார் முன்னதாக மாநிலங்களவையில் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எதையும் செய்துவிடவில்லை என்று கூறினாா் அரசியல் சட்டத்தின் மாண்பை மத்திய அரசு தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்